வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது எல்லோருக்கும் பிடித்தமான ரொம்ப சிம்பிளான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை லைட்டா சூடு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்கணும்ல, லைட்டா ஹீட் ஆனாலே போதும். அப்படி வறுத்து செய்யும் போது அந்த கொழுக்கட்டை சாப்பிடறதுக்கே நல்ல ஸ்மூத்தா இருக்கும். இது நார்மலா நான் வீட்டில் வச்சிருக்கிற பச்சரிசி மாவு தான். நீங்க வேணா கடையில் உள்ள பாக்கெட் மாவுனாலும் எடுத்துக்கலாம், அது கொழுக்கட்டை மாவு எதுனாலும் வாங்கி செய்யலாம். எதுவுமே நல்ல டேஸ்டா தான் இருக்கும். கரெக்டா ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்ப இது வறுப்பட்டுருச்சு, இப்ப இதை எடுத்துடலாம். இப்ப இந்த மாவு பிசைறதுக்கு கொஞ்சம் வெண்ணி, நல்ல வெண்ணி கொதிச்ச வெண்ணில தான் அந்த மாவை பிசைஞ்சு செய்யணும் இந்த கொழுக்கட்டை. இப்போ வெண்ணி கொதிச்சிருச்சு, இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வறுத்த மாவு கூட ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் நெய், 1 பிஞ்ச் உப்பு. இப்போ இது கூட சுடுவெண்ணியை ஊற்றி கிளறிக்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணி தண்ணி ஊற்றி அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிறதுனால கரண்டியை வச்சு கிளறிட்டு, அப்புறம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கைவிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். நமக்கே தெரியும். இப்போ நல்ல சூடெல்லாம் ஆறிடுச்சு, கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒட்டாத அளவுக்கு நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு சின்ன கோழிக்காய் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்படி இந்த 2 உள்ளங்கையை வச்சு இப்படி உருட்டினாலே போதும். இப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இப்படியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு இருந்தாலே நல்லா சூப்பராகவே வரும். இப்போ மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ பாலில் வேக வச்சிட வேண்டிதான். இப்போ இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மொத்தத்தில் இந்த கப்புக்கு 4 கப் எடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் எடுத்த பால், 1 கப்பை தனியாக வச்சுக்கலாம். 2வது 3 கப் பால் எடுத்திருக்கேன். அந்த 3 கப் பாலையும் இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அதில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நான் அந்த தேங்காய் பால் எடுக்கும் போதே 3 ஏலக்காயும் போட்டு அது கூட அரைச்சி எடுத்துட்டேன், அந்த வாசனை நல்லா இருக்கிறதுக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு அதையும் இந்த மாவு கூட ஊற்றணும். அப்படி தான் கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கும். இந்த பாலோடய ஊற்றிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நான் 1 ஸ்பூன் மாவை தண்ணியில் கரைச்சி விட்டுருக்கேன். நீங்கள் வெறும் மாவுனாலும் போட்டுக்கலாம். பச்சரிசி மாவு விட்டதுனால அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து இது வந்து தேங்காய் பால் எடுத்து நான் செய்கிறேன். நார்மல் வீட்டில் உள்ள பாலினாலுமே செய்யலாம், அதுவுமே நல்லதாக இருக்கும். ஆனால் அதை விட தேங்காய் பால் வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போது பால் நல்லாவே கொதி வந்துருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 2 உருண்டையாக போட்டுடலாம். மொத்தமாக போட வேண்டாம், 2 போடுங்க, ஒன்றுமே செய்யாது. எல்லா உருண்டையும் போட்டாச்சு. போட்டதும் கரண்டியை போட்டு கிளற வேண்டாம், உடஞ்சிடக்கூடாது. ஒரு கொதி வந்ததும் இதை கிளறணும். ஒரு 10 மினிட்ஸ் இது வரட்டும், கொதிச்சு வரட்டும். நல்லாவே கொதி வந்துருந்துச்சு. இந்த கொழுக்கட்டை வேகிறதுக்கு கரெக்டாக 15 நிமிஷம் இருக்குது. இப்போ இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கூட்டி போட்டுக்கோங்க. சர்க்கரை ஃபஸ்ட்டே போடக்கூடாது, போட்டால் கொழுக்கட்டை சரியாக வேகாது, உள்ள கொஞ்சம் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொழுக்கட்டை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் போடணும். இப்போ கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும்.
சர்க்கரை தான் போட்டு செய்யணும் இல்லை, வெள்ளமும் போட்டு செய்யலாம், அதுவும் நல்லதாக இருக்கும். ஆனால் பால் கொழுக்கட்டைனாலே ஒயிட்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சர்க்கரை போட்டு செய்கிறது. இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த பாலையும் இதிலே ஊற்றிக்கலாம். இந்த பால் விட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போட்டு கொதித்து வேக வேண்டாம், லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, கொதியும் வந்துடுச்சு, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.